Hello viewers, welcome to Chemistry Geek. இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட் அண்ட் ஈதர்ஸோட தேர்ட் பார்ட். இந்த தேர்ட் பார்ட்ல நம்ம பார்க்க போறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸ்ல மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் ஆர் OH. Okay, first alcohols we are going to prepare from alkyl halides. Alkyl halides na enna formula, alkyl na R. R may be methyl, ethyl, propyl, and mari endha group ennala irukalam. Nama max la podumbodhu x nu podrom. X ku we can give any number, endha number venala substitute pandrom illaya max la. Andha madri indha edathila nama R indradha eduthukkanum. So R ku badhila nama methyl, ethyl endha group venala inga substitute pannalam. Alcohol liyum idha pannalam, alkyl halides liyum pannalam. Halides generally x nu ezhuduvom. Indha x indradhu may be chloride a irukalam, bromide a irukalam, R அயோடைடா இருக்கலாம். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்றோம். அக்வாஸ்னாக்க டைலூட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப இந்த சோடியமும் ஹாலைடும் சேர்ந்து சோடியம் ஹாலைடா வெளியில போயிடும். சோ இங்க என்னவாகுது, அல்கைல் குரூப்க்கும் ஹாலைடுக்கும் நடுவுல இருக்க பாண்ட் கிளீவ் ஆகுது. இங்க சோடியம் ஹைட்ராக்சைடுல சோடியம்க்கும் ஓஹெச்க்கும் நடுவுல இருந்த பாண்ட் கிளீவ் ஆச்சு. இப்ப இது ரெண்டும் ஒன்னா கம்பைன் ஆகும்போது அல்கைல் குரூப்பும் ஓஹெச்சும் ஒன்னா கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஹால் கிடைக்கும். சோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால். இதில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா இந்த சப்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸை வெளியில் அனுப்பிட்டு அவங்களுக்கு பதிலாக ஓஹெச் போய் ஜாயின் ஆகுறாங்க இல்லையா, அதை வந்து எந்த மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுதுன்னா எஸ்என் மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுது. எஸ்என்னா என்ன, எஸ்என்னா சப்ஸ்டிடியூஷன், என்னன்னா நியூக்ளியோஃபைல். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மெக்கானிசமை இது ஃபாலோ பண்ணுது. இப்போ எல்லா ஆல்கைல் ஹாலைடும் ஒரே டைப் ஆஃப் மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுதான்னா இல்லை. பிரைமரி அல்கைல் ஹாலைட் SN1 மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுது, செகண்டரி அஸ் வெல் அஸ் டெர்ஷரி அல்கைல் ஹாலைட்ஸ் SN2 மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுது. அண்ட் இந்த SN1 மெக்கானிசம் SN2 மெக்கானிசமை பற்றி ஆல்ரெடி நம்ம +1 படிச்சிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம்னாக்கா பிரைமரி அல்கைல் ஹாலைடோட ஹைட்ராலிசிஸ் பார்க்குறோம். ஸோ பிரைமரி அல்கைல் ஹாலைட்க்கு இங்கே நம்ம எதை எடுக்கிறோம்னாக்கா சிஎல் இருக்கிறதுனால குளோரோ, ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஈத்தீன். குளோரோ ஈத்தீனை எக்ஸாம்பிளாக எடுக்கிறோம், சோடியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணுறோம். இந்த குளோரைடும் சோடியமும் கம்பைன் ஆகி சோடியம் குளோரைடாக வெளியில் போயிடுது. இந்த குளோரைடுக்கு பதிலாக யார் வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகிறாங்கன்னா ஓஹெச் குரூப். அப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன கிடைக்கும், CH3 CH2 OH. ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஈத்தீன், ஓஹெச் குரூப் இருக்கிறதுனால ஆல். அப்போ இதோட நேம் என்ன சொல்கிறோம், எத்தனால் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் is from acid hydrolysis of alkenes. Alkenes na enna, carbon carbon double bond irunda idha nama enna nu solvom, அல்கீன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட், ஆசிடோட முன்னிலையில் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணுறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அல்கீன். ஆசிடை வச்சுட்டு வாட்டரை அல்கீன் கூட ஆட் பண்ணுறோம். இப்போ சிம்பிளாக என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா வாட்டர் எப்படி பிரியும், எங்கேயுமே எப்போவுமே வாட்டர் ஒரு H+ அயான் ஆகவும் ஒரு OH- அயான் ஆகவும் பிரியும். இப்போ இந்த டபுள் பாண்டு கிளீவ் ஆகும். டபுள் பாண்ட் உடைஞ்சதுன்னா இந்த கார்பனுக்கு ஒரு வேலன்சி காலியாகும், இந்த கார்பனுக்கு ஒரு வேலன்சி காலியாகும். அந்த காலியான வேலன்சிஸ் கூட யார் வந்து ஜாயின் ஆயிடுவாங்க, வாட்டர்ல இருக்க எச் ஒரு கார்பன் கூடயும் வாட்டர்ல இருக்க ஓஹெச் இன்னொரு கார்பன் கூடயும் ஜாயின் ஆயிடுவாங்க. அப்ப நமக்கு இந்த ஃபார்முலா ஆல்கஹால் ஃபார்முலா கிடைக்கும். இது வந்து ஜெனரல் மெத்தட்ல எழுதுற ஃபார்முலா. இப்போ இதுல பர்டிகுலரா இந்த பாண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு குரூப்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறோம். எக்ஸாம்பிள் என்ன அல்கீன் எடுக்கிறோம்னா ப்ரொப்பீன் எடுக்கிறோம். ப்ரொப்புன்னா மூணு கார்பன் அண்ட் ஈன் இருக்கிறதுனால டபுள் பாண்ட். ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், ப்ரொப்பீன். இப்போ இதுவும் கூட நம்ம எதை ஆட் பண்ணுறோம், வாட்டர். வாட்டர் எப்படி நமக்கு பிரியும், ஒரு H+ அயான் ஆகவும் ஒரு OH- அயான் ஆகவும் பிரியும். இப்போ இந்த டபுள் பாண்டு கிளீவ் ஆகும். டபுள் பாண்ட் உடஞ்சதுன்னா இந்த கார்பனுக்கு வேலன்சி காலியாகும். இப்போ இங்கே எழுதிக்கலாம், இதை
CH3CH single bond CH2. இப்ப இதுக்கு ஒரு வேலன்சி காலியாகும், இதுக்கு ஒரு வேலன்சி காலியாகும். இப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த OH மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் கார்பனோட போய் ஜாயின் ஆகுமா இல்லை இந்த செகண்ட் கார்பனோட போய் ஜாயின் ஆகுமா, அதை யார் நமக்கு டிசைட் பண்ணி கொடுத்தாங்கன்னா, இதுவும் நம்ம பிளஸ் ஒன்ல அடிஷன் ரியாக்ஷன்ல பார்த்துருக்கோம். மார்கோனிக் ஆஃப்ஸ் ரூல் அண்ட் ஆன்டி மார்கோனிக் ஆஃப்ஸ் ரூல் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த மார்கோனிக் ஆஃப்ஸ் ரூல்னா என்னன்னா, நம்ம ஆட் பண்ற குரூப்ல இருக்கிற இந்த நெகட்டிவ் பார்ட்டு எந்த கார்பன் 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 டபுள் பாண்டு உடையும் போது எந்த கார்பனில் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த கார்பன் கூட போயிட்டு இந்த ஓஹெச்சை ஜாயின் ஆயிடுவாங்க. இதுதான் மார்கோனிக் ஆஃப்ஸ் ரூல். ஸோ பேஸ்ட் ஆன் த மார்கோனிக் ஆஃப்ஸ் ரூல் இந்த ஓஹெச் மைனஸ் இப்போ செகண்ட் கார்பனோட அட்டாச் ஆயிடுவாங்க. இப்போ OH குரூப்பு சேர்ந்துருவாங்க, ஃபர்ஸ்ட் கார்பனோட ஹைட்ரஜன் போய் சேர்ந்துருவாங்க. அப்போ நீம் என்ன சொல்லலாம், இதை செகண்ட் கார்பனில் OH இருக்கிறதுனால 2 all, மொத்த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பார்த்தோம்னா 3, அதனால இதோட நேம் என்ன சொல்கிறோம், ப்ரொபனால். ஸோ இது ரெண்டும் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். மொத்தம் நம்மக்கிட்ட 5 methods ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 3 preparation, அதில் 2 preparation இப்போ முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது preparation ஆஃப் ஆல்கஹால். இங்கே வந்து 4 இருக்கும், இது புக் நம்பர்ன்றதுனால நான் இங்கே 4 மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலாக இது 3வது மெத்தடை இங்கே பார்க்குறோம் நம்ம. இது ஹைட்ரோபோரேஷன் மெத்தட். ஹைட்ரோபோரேஷன் மெத்தட்க்கு ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்டை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் எக்ஸ்பிளனேஷன் போடலாம். நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னா அல்கீன் எடுக்கிறோம். இந்த அல்கீனை வந்து நம்ம எதோட சேர்க்குறோம்னா டைபோரேன். அல்கீன்னா தெரியும், இப்பதான் பார்த்தோம் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிறது அல்கீன். அல்கீன் கூட நம்ம யாரை ஆட் பண்ண போறோம் அப்படின்னா டைபோரேன். போரேன்னா பி, டைனா 2. சோ 2 போரேன் H6 வரும். ஸோ B2H6 தான் டைபோரேனோட ஃபார்முலா. இதை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட் இது ரெண்டுத்தையும் சேர்க்கிறோம். அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ட்ரை அல்கைல் போரேன். ட்ரை அல்கைல் போரேன். இது அப்புறம் யாரோட சேர்க்குறோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடோட சேர்க்குறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடில் வந்து இந்த OH மைனஸ் போரேனை வெளில அமைச்சிட்டு அல்கைல் குரூப்போட வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. அப்போ அல்கைல் குரூப்போட OH ஜாயின் ஆகும் போது நமக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் ஆல்கஹால். இப்போ இந்த இதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்க்குறோம். ஹைட்ரோபோரேஷனுக்கு ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன்ஸ். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைபோரேன் நடக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோம் நம்ம, ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ப்ரோப்பீன் எடுக்கலாம். ப்ரோப்பீன்னாக்கா 3 carbon ஆட்டம்ஸ் இருக்கும், அதில் டபுள் பாண்டு 1 carbon கூட இருக்க போகுது. அப்போ ரிமைனிங் வேலன்சிஸ் நம்ம ஃபில் பண்ணோம்னாக்கா CH3CH CH2. இப்போ இந்த டபுள் பாண்டு உடையும் எப்போன்னா டைபோரேன் கூட சேர்க்கும்போது B2H6. எப்போவுமே இந்த B2H6 என்ன ஃபார்மில் இருக்கும்னா BH3BH3 2 BH3 கம்பைன் ஆனால் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ இதில் இருக்கிற இந்த 3 hydrogens வெளில அமைச்சிட்டு போரான் தனியாக இருக்கும். இந்த 3 hydrogens என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கார்பன் கூட வந்து ஜாயின் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, அப்போ 3 propene நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும், CH3CH2 single bond CH2. இதோட வேலன்சி, ஏன்னா இந்த பாண்டு உடஞ்சிது, ஸோ அந்த உடஞ்ச பார்ட்டோட ஹைட்ரஜன் இங்கே ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இந்த உடஞ்ச பார்ட்டு காலியாக நிற்கும், அதோட வேலன்சி காலியாக இருக்கும். இந்த மாதிரி 3 alkyl groups இங்கே காலியாக இருக்குது. இந்த 3 alkyl groups யாரோட வந்து ஜாயின் ஆகிடுவாங்கன்னா போரான் கூட ஜாயின் ஆகிடுவாங்க. இப்படி CH2CH2CH3. அதுக்கு அடுத்தது இன்னொரு பாண்டம் போட்டுடலாம், எழுது CH2CH2CH3. இப்போ இதை ஷார்ட்டாக எழுதணும்னா எப்படி எழுதலாம், CH3CH2CH2 thrice. 3 propyl group ஒரு போரான் கூட கம்பைனாக இருக்குது. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம, ட்ரை ப்ரொபைல் போரேன்னு சொல்கிறோம். பட் ஒரு டைபோரேன்லேருந்து நமக்கு 2 BH3 கிடைக்குது. அப்போது
ஒரு பிஹெச் த்ரீ வந்து த்ரீ மாலிக்குல்ஸ் ஆஃப் புரோப்பீனோட ஜாயின் ஆனால் ரெண்டு பிஹெச் த்ரீக்கு இந்த த்ரீ என்னவாயிடும் நமக்கு சிக்ஸாக மாறிடும். அப்போ ஆறு மாலிக்குல் புரோப்பீனு ரெண்டு பிஹெச் த்ரீ மாலிக்குலோட ஜாயின் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், ட்ரை ப்ரொப்பைல் போரேன் கிடைக்கும். இந்த ட்ரைப்ரோபைல் போரேனை அப்புறம் என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜன் பெராக்சைடோடு சேர்க்குறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடை உடஞ்சதுன்னா ரெண்டு ஓஹெச் மைனஸ் வெளியில் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இந்த மூணு அல்கைல் குரூப்பும் மூணு ஓஹெச் குரூப்போட ஜாயின் ஆக போகுது. அப்போ இங்கே நமக்கு தேவை மூணு ஓஹெச் குரூப். போரானோட வேலன்சி த்ரீ, அதனால தான் இங்கே த்ரீ அல்கைல் குரூப்போட அது சேர்ந்தது. அப்போ இந்த மூணு அல்கைல் குரூப்பும் வெளியில் போனால் அதுக்கு பதிலாக மூணு ஓஹெச் குரூப்பும் இங்கே ஜாயின் ஆகும். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும், பி ஓஹெச் த்ரைஸு. ஸோ டோட்டலாக நமக்கு இப்போ எத்தனை ஓஹெச் குரூப்ஸ் வேணும், சிக்ஸ் ஓஹெச் குரூப்ஸ் வேணும். அந்த சிக்ஸ் ஓஹெச் குரூப்ஸ் வேணும்னா எத்தனை ஹெச் டூ ஓட்டு நம்ம எடுக்கணும், ஒரு ஹெச் டூ ஓட்டுல இருந்து ரெண்டு வருதுன்னா மூணு ஹெச் டூ ஓட்டு, தட் இஸ் மூணு ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்தோம்னா ஆறு ஓஹெச் மைனஸ் நமக்கு கிடைக்கும். அதுல மூணு ஓஹெச் மைனஸ் இந்த அல்கைல் குரூப்போடையும் மூணு ஓஹெச் மைனஸ் இந்த போரான் கூடையும் ஜாயின் ஆகும். ஸோ இங்க ஜாயின் ஆனது மூணு ஆல்கஹால் மாலிக்குலை கொடுக்கும், இங்க ஜாயின் ஆகிறது போரிக் ஆசிட் ஹெச் த்ரீ பி ஓ த்ரீ ஆர் பி ஓஹெச் த்ரைஸை கொடுக்கும். ஸோ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இங்கே ஒன் ப்ரொபனால் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மெயினாக இதில் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே அடிஷன் நடக்குது இல்லையா, டபுள் பாண்ட் உடஞ்சி இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அடிஷன் எந்த ரூலை ஃபாலோ பண்ணுதுன்னா ஆன்டி மார்கோனிகாஃப்ஸ் ரூல். போன கிளாஸில் போன ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்த்தது மார்கோனிகாஃப்ஸ் ரூல். அங்கே என்ன சொன்னோன்னா, நம்மளோட நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த ஆடட் குரூப்பு will combine with the carbon with the least number of hydrogen. இதை பார்த்தோம், இது வந்து மார்கோனிகாஃப்ஸ் ரூல். இதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்க போகுது, நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி ஆடட் குரூப் வில் கம்பைன் வித் கார்பன் வித் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். இதை நம்ம என்ன சொல்வோம், ஆன்டி மார்கோனிகாஃப்ஸ் ரூல்னு சொல்வோம். இந்த ஆன்டி மார்கோனிகாஃப்ஸ் ரூலை தான் இந்த ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணுது. இது இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த ரெண்டு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்க்குறோம். அடுத்த ரெண்டு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் என்ன அப்படின்னாக்கா, கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் ஆல்கஹால், அதுக்கு அடுத்தது கார்பனைல் குரூப்போட ரிடக்ஷன்னால வி ஆர் ப்ரிப்பேரிங் ஆல்கஹால். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்ஸை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் பார்க்க போகிறோம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அண்ட் எனி கமெண்ட்ஸ் இருந்தால் அந்த கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.